வணக்கம் நண்பா, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்ரீ தமிழ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரோன் தான் நண்பா நாம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க நண்பா, இந்த ட்ரோன் பண்ண வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நண்பா, ட்ரோன் பண்ண ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்படி ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்படி ரெண்டு ஸ்ட்ரா சமமா வெட்டி எடுத்துக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராவோட நடுவில் நீங்க வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரேம் பண்ண போறோம் நண்பா, நம்ம வந்து இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்புக்கு. அதுல நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்ட்ராவோட சென்டர் பார்ட்டு அதுல பர்ஃபெக்டா ஏறுற மாதிரி நீங்க வந்து பார்த்து வெட்டிக்கோங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் கரெக்டாவே ஏறுது. இப்போ நம்ம வந்து கரெக்டா சமமா இருக்குதான் பார்த்துக்கோங்க நண்பா, நாலு கார்னர்ஸும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ளூகன் யூஸ் பண்ணி தான் நண்பா நான் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணா ப்ளஸ் க்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இப்ப நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து நாலு கோர்லெஸ் மோட்டர் எடுத்துருக்கோம் நண்பா. கோர்லெஸ்னா இது வந்து மினி ட்ரோன் மோட்டர் தான் நண்பா. நான் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல இருப்போம், உங்களுக்கு வேணா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த நாலு மோட்டர்லயே நம்ம வந்து ப்ரொப்பலர் செட் பண்ணிருக்கோம் நண்பா. அந்த ப்ரொப்பலர் மேல நம்மளுக்கு பாக்கலாம் A2 போட்டிருக்கு. A2 போட்டிருக்க ரெண்டு ப்ரொப்பலர் இருக்கு. அதுக்கப்புறம் B2 போட்டிருக்க ரெண்டு ப்ரொப்பலர் இருக்கு நண்பா. அந்த ரெண்டு அந்த ப்ரொப்பலர்ஸ் நான் வந்து மோட்டர்ல ஏற்றிருக்கேன். ஸோ A2 போட்டிருக்க ரெண்டு ப்ரொப்பலர் வந்து நான் வந்து ரெண்டு ப்ரொப்பலரும் மோட்டரும் நான் வந்து ஒரு சைட்ல மாத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் B2 போட்டிருக்க ரெண்டு ப்ரொப்பலரும் மோட்டரும் நான் வந்து ஒரு சைட்ல மாத்தி வச்சிருக்கேன் நண்பா. இப்ப நம்ம வந்து B2 போட்டிருக்க அந்த ப்ரொப்பலர் மோட்டர் நம்ம வந்து ஆப்போசிட்டாகவும், A2 போட்டிருக்க அந்த ப்ரொப்பலரும் மோட்டர் நம்ம வந்து ஆப்போசிட்டாகவும் வச்சு நீங்க வந்து ஒட்டிக்கோங்க நண்பா. அப்பதான் நம்மளோட மோட்டருக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் நண்பா. அதனாலதான் அவங்க வந்து எப்படி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, எதுக்கு A2 B2 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா அப்படிதான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா சில இடத்துல லெஃப்ட் ரைட் இருக்குது நண்பா, அப்படி பார்த்து கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து நாலு கார்னர்ஸ்லயே நம்ம வந்து மோட்டரை ஒட்டி வச்சுக்கோங்க நண்பா. இப்ப நம்ம வந்து மோட்டர் ஒட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வயரிங் ஸ்டெப்ஸ் தான் நண்பா. நீங்க அந்த ஸ்டெப்ஸ் குறிப்பா பாத்துக்கோங்க நண்பா. நண்பா இப்ப நம்ம வந்து ஆப்போசிட்ல இருக்க அந்த ரெண்டு மோட்டரோட ஒயிட் வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ரெண்டு மோட்டர் வயரோட ரெட் வயரை நம்ம வந்து ஒன்னொரு கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அப்படி அந்த கனெக்ட் பண்ண அந்த ரெட்டும் பிளாக்கும் அந்த ஒயிட்டும் பிளாக்கும் நம்ம வந்து ஒன்னொரு கனெக்ட் பண்ணிக்கலாம் நண்பா. அப்ப நம்மளுக்கு வந்து நாலு வயர்ஸ் கிடைக்கும் நண்பா. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த நாலு வயரை நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா இந்த வயர் கனெக்ஷன். நீங்க வந்து எல்லா ஒயிட் வயரையும் ஒன்னொரு கனெக்ட் பண்ணி எல்லா பிளாக் வயரும் அப்படி கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணாதீங்க. அப்பனா மோட்டர் இந்த ட்ரோன் வந்து கரெக்டா பறக்காது நண்பா. இப்படி இருந்தாதான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ட்ரோனுக்கு. இப்ப நீங்க பாக்கலாம் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து லித்தியம் அயன் பேட்டரி ஹோல்டர் எடுத்திருக்கேன். அதுல நான் வந்து மைக்ரோ சுவிட்ச் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து ரெண்டு வயர் எடுத்திருக்கேன் நண்பா. நான் வந்து லென்த்தா வயரை சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த லென்த்தா சால்வ் பண்ண அந்த ரெண்டு வயரே நம்மளோட அந்த மோட்டருக்கு கொடுத்துருக்க அந்த ரெண்டு வயரோட வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் நண்பா. நான் வந்து சால்விங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டேப் எல்லாம் போட்டு வச்சாச்சு நண்பா. இப்ப நம்ம வந்து பாட்டில் கேப் அது மேல வச்சிருக்கோம் நண்பா. அதுக்கு சைட்ல ஸ்ட்ரா கூட ஒட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ராஸ் எல்லாம் நாலு ஸ்ட்ரா வெட்டி எடுத்துருக்கேன். அதை வந்து நம்மளுக்கு வந்து லெக்கா வச்சு நம்ம வந்து ஒட்டிடுங்க. இப்ப நம்ம வந்து ஒட்டி வச்சாச்சு. எதுக்கு நம்ம வந்து பாட்டில் கேப்புள்ள சைட்ல நம்ம வந்து இந்த ஸ்ட்ரா ஓட்டி இருக்கோம்னா நம்ம வந்து பாம்பு ஸ்டிக் அதுக்குள்ளே ஏற்றி நம்ம வந்து பறக்க ஓட்டு காமிக்க போகிறோம். ஸ்டெபிலிட்டி பார்க்கறதுக்காக பறக்கிறதுக்காக. இப்போ நான் வந்து சும்மா கிரவுண்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம் பறக்கிறத, சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு தெர்மோகோல் பேஸில் நம்ம வந்து இந்த பாம்பு ஸ்டிக்கை ஏற்றி வச்சிருக்கேன் நண்பா. இப்போ நம்ம வந்து அந்த பாம்பு ஸ்டிக்கில் தான் நம்ம வந்து பாட்டில் கேப்புக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒட்டி வச்சு அந்த ஸ்ட்ராவை ஏற்றி வைப்போம் நண்பா. இப்போ நான் வந்து ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து லித்தியம் அயன் பேட்டரி நான் வந்து மைக்ரோ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். கனெக்ஷன் கொடுக்குறேன் நண்பா. கனெக்ஷன் கொடுக்கவங்க நீங்க பார்க்கலாம் ஒர்க் ஆகுறத. நீங்க பார்க்கலாம் பறக்குது. ஆனா ரொம்ப ஸ்பீடா ஒன்றும் பறக்கல, ஓவரா பறக்கிற மாதிரி இல்லை நண்பா. இது வந்து ஓவர் ஸ்பீட்ல பறக்கும்னு சொல்லல, நான் வந்து சும்மா பறக்குது ஆனா ஓவரா ஒன்றும் பறக்கல நண்பா. இப்போ நான் நீங்களே பார்க்கலாம் அந்த இது ரொம்ப ஸ்லோவா தான் நண்பா பறக்குது. ஆனா பறக்குது ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் நண்பா பறக்குது. ஸ்பீடா பறக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணி பார்க்க வந்தோம் நண்பா.
ஏனா நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு லித்தியம் அயன் பேட்டரியில கொடுக்கறதுனால பவர் கம்மியா இருக்கு. நம்ம இப்போ நம்ம வந்து ரெண்டு லித்தியம் அயன் பேட்டரியில பவர் கொடுக்க போறோம். நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்றேன் நண்பா. நீங்களே பார்க்கலாம் செம்ம பவர் கிடைக்குது. இப்போ நான் வந்து திருப்பி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நீங்க பார்க்கலாம் அந்த ட்ரோனும் வந்து அந்த பாபுஸ்டிக்கு விட்டே வெளியே வந்துருச்சு. நீங்களே பார்க்கலாம் சூப்பராகவே இருக்குது நண்பா. நீங்க வந்து ரெண்டு லித்தியம் அயன் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துவோங்க. அப்போதான் நண்பா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ட்ரோன் பறக்கும், சூப்பராகவே இருக்குது நண்பா. நீங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, சூப்பராகவே இருக்கும் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருன்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல புடிச்சிருக்கு சொல்லுங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ் டர்ன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நம்ம ஹோம் பேஜ்ல இருக்க டைனமோ வீடியோ கீழ கூட கமெண்ட் பண்ணலாம் நண்பா. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.